மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சென்னை மாநகரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற குடிநீர் விநியோகத்தை பற்றி ஒரு ஆய்வு செய்து அனைத்து பகுதி மக்களுக்கும் சீரான குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டதை தொடர்ந்து குடிநீர் வடகால மெட்ரோ வாட்டர் இதில் ஒரு ஆய்வுக் கூட்டமாக இன்றைக்கு நடைபெற்று அதை பற்றி பேசியிருக்கோம். என்னென்ன சிரமங்கள் இருக்கிறது, குடுக்க தண்ணீர் தருவதில் எந்தெந்த இடங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் விரிவாக ஆராய்ந்து முழுமையாக சரி செய்து அனைத்து மக்களுக்கும் குடிநீர் வழங்குகின்ற பணிக்காக இந்த ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் நாளொன்றுக்கு சென்னை மாநகருக்கு கிட்டத்தட்ட 851 மில்லியன் லிட்டர் நம்ம குடிநீர் இப்போது வழங்கிக்கிட்டு இருக்கோம். அதில் பல இடங்கள்லேருந்து வருது, நம்முடைய வீராணத்துலேருந்து வருது, ஏரியிலேருந்து வருது, கிருஷ்ணா வாட்டர் தண்ணி இப்படிலாம் வருகிற தண்ணீரை வைத்து 851 மில்லியன் லிட்டர் வரை இப்போது கொடுத்துட்ருக்குறோம். இது கடந்த ஆண்டு இருந்ததை விட இப்போ இந்த ஆண்டு நம்ம டிசம்பர் மாதம் வரை தண்ணீர் கொடுப்பதில் எந்த விதமான சிரமம் இல்லாமல் கையிருப்பு நம்மிடம் தண்ணீர் கையிருப்பு இருக்கிறது. தேவையான அளவுக்கு தண்ணீர் கையிருப்பு இருக்கிறது. அதே போல் இப்போது ஏற்கனவே பார்த்தா மீஞ்சூரில் ஒரு 100 MLD கடல் நீரை குடிநீராகும் திட்டம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்குனது. இங்கு ECR ரோடில் ஒரு 100 MLD அவர் தான் அடிக்கல் நாட்டினார். இப்போது அதில் அருகிலேயே 150 MLD கடல்நீரை குடிநீராகும் திட்டமும் போது நடந்து கொண்டிருக்க வேலை. அதற்கான அருகிலேயே ஒரு 400 MLD தண்ணீர் நான் கடல்நீரை குடிநீராகும் திட்டம் அனைத்து பணிகளும் முடிந்து ஒப்பந்த நிலைக்கு வருவதற்கு ஓரிரு மாதங்களில் ஒப்பந்த நிலைக்கு வர இருக்கிறது. ஆக தென்னையினுடைய ஒரு நாள் தேவை என்பது, குடிநீர் தேவை என்பது 1300 MLD வரும். இப்போது நாம் தந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட 800 MLD வரை நாம் தண்ணீர் தந்து கொண்டிருக்கிறோம். இதை முழுமையாக அடுத்த 30 ஆண்டுகளுக்கு சென்னை மாநகருக்கு என்ன தண்ணீர் தேவை என்பதை அறிந்து அந்த மக்களுக்கு தண்ணீர் வருவதற்கான திட்டங்களை இப்போது இந்த துறை எடுத்திருக்கிறது. அதில் தான் கடல்நீரை குடிநீராகும் திட்டங்கள் புதிதாக 550 MLD உருவாக்கியிருக்கிறோம். மேலும் ஏற்கனவே காவிரி படுகையிலிருந்து கொண்டு வருகிற ஒரு 600 MLD தண்ணீர் கொண்டு வருகிற ஒரு திட்டம் ஆய்வில் இருந்து கொண்டு இருக்கிறது. இருக்கிற ஏரிகளை சரி செய்து நீர் ஆதாரங்களை பெருக்கி தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் கொடுப்பதற்குரிய பணியையும் இந்த துறை எடுத்து இப்போது ஆய்வில் எடுத்து பணி நடந்து கொண்டிருக்கிறது. விரிவாக்கப்பட்ட பகுதிகளில் சென்னை மாநகரம் மாநகராட்சி விரிவாக்கப்பட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 இடங்களில் முழுமையாக குடிநீர் விநியோகமும் முடிந்திருக்கிறது. ஒரு 12-13 இடங்களில் குடிநீர் விநியோகம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் ஒரு 2-3 இடங்களில் ஆய்வு பணியும் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் பாதாள சாக்கடை திட்டமும் விரிவாக்கப்பட்ட பகுதியில் 50% முழுமையாக நிறைவேற்றப்பட்டு விட்டது. மற்றதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே இந்த பணிகளை முழுமையாக பாதாள சாக்கடை திட்டத்தையும் சுத்திகரிப்பு நிலையம் கிட்டத்தட்ட 841 MLD உள்ள சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று புதிதாக உருவாக்குற பணியும் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. விரைவில் அதுவும் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. எனவே இந்த சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை மீண்டும் தொழிற்சாலைக்கு வழங்குகின்ற அந்த பணியும் ஆய்வில் எடுத்து அந்த பைப் லைன் இணைப்புகிற பணியும் ஆய்வில் இருக்கிறது. அதையும் நடப்பதற்காக சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு வருகிறது. ஏற்கனவே ஒரு சில இடங்களிலே கொடுத்து கொண்டிருக்கிறோம். மேலும் அதிகமான நீரை சுத்திகரிக்கப்பட்டு வருகிற தண்ணீரை தொழிற்சாலைகளுக்கும் பாசனத்திற்கும் மறுசுழற்சியின் மூலம் நீர் ஆதாரங்களை பெருக்கிற வகையில் அந்த வகையில் தண்ணீரை கொண்டு தருவதற்குரிய முயற்சிகள்லாம் அந்த துறையில் எடுத்து கொண்டிருக்கிறோம். இதை பற்றி தான் நான் வேறு ஏதாவது கேட்குறேன்னா நீங்கள் கேட்டால் நான் சொல்கிறேன். இல்லை, இப்போது ஒரு கணக்கு ஒன்றை எடுத்து பார்த்தால் இன்னும் ஒரு 30 ஆண்டு காலம் கழித்து இந்த சென்னை மாநகரம் எந்த அளவிற்கு மக்கள் தொகை அதிகம் வரும் என்பதை கருத்தில் கொண்டு தான் இந்த திட்டங்களை இப்பொழுது போட ஆரம்பித்திருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் கேட்டது கேள்வி அருமையான கேள்வி. இது சென்னை மாநகரில் கண்டறியப்பட்டிருக்கிற இடங்கள் 500 இடங்கள் குளங்களாக இருந்து இப்போது புதிதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. நம்முடைய முன்ன மெட்ரோ வாட்டர் டைரக்டர் அவர்கள் இன்றைக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய டைரக்டர் ஆஃப் முன்சிபல் அட்மினிஸ்ட்ரேஷனும் இணைந்து இந்த 500 இடங்களையும் பொதுப்பணித்துறையிலிடம் இருக்கிறது, சிலது ஊராட்சிகளிடம் இருக்கிறது, ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கிற அனைத்தையும் பெற்று இந்த 500 இடங்களிலும் நீர் ஆதாரத்தை பெருக்கின்ற மழைநீர் கொண்டு வந்து சேர்க்கிற பணியும் குழாய்கள் மூலம் கொண்டு வந்து சேர்க்கிற பணியாக இருந்து நிலத்தடி நீரை பெருக்குவதற்குரிய ஒரு முயற்சியை இப்போது தொடங்கியிருக்கிறோம். எனவே அப்படி தொடங்கி முடியுமானால் சென்னை மாநகருக்கு கிட்டத்தட்ட தண்ணீர் தேவை என்பது முழுமையாக நிலத்தடியிலிருந்து கிடக்கக்கூடிய அளவிற்கு அதை பெருக்குகிற திட்டம் போது புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு 10-20 ஆண்டு காலம் கழித்தாலும் கூட சென்னை நகருக்கு தண்ணீர் பற்றாக்குறை வராத அளவிற்கு தான் பல திட்டங்கள் போடப்பட்டிருக்கு. ஒரு 600 MLD நேரடியாக
காவிரியிலிருந்து கொண்டு வர ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அது காவிரியிலிருந்து கொண்டு வர திட்டம் முழுமையாக ஆய்வு அறிக்கையில் இருக்கிறது. அதை முழுமையாக செயல்படுத்த முடியுமானால் அதை பாதுகாக்கிற இடம் ஒரு இடம் புதிதாக பாலாறு பகுதியிலே பாதுகாக்கப்பட்டு தேவையான போது சென்னை நகருக்கு எடுக்கிற வழியாக அது செய்யப்படும். அதற்கான ஆய்வுகள் இருக்கிறது. எனவே மூணு மிஷின் வாங்கியிருக்கோம். அதோடு இல்லை, சிலந்தி மாதிரி கால் பதித்து செல்கிற வகையில் ஒரு மிஷின் 8 கோடி ரூபாய் செலவில் ஜெர்மன்லேருந்து வாங்கிட்டு வந்து அனைத்து வாய்க்காலும் மலை வருவதற்குள்ளாக நேற்றெல்லாம் மாம்பழம் அந்த பகுதியில் சென்று பார்த்தால் நீங்கள் அந்த பகுதியில் இருக்க ஆறுகள்லாம் சரி செய்து கொண்டிருக்கிறோம். இன்னொன்று, இப்போது புதிதாக அந்த ஆறுகளை சரி செய்வது மட்டும் சாக்கடை நீர் எப்படி கலக்காமல் அதை மறுபடியும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆறுகளுக்கு செவிரெடுத்து ஆறுகளை செவிரின் மூலமாக தடுத்து செவருக்கும் மறுபடியும் சாலைக்கு இடையில் பைப் லைன் பதித்து அதங்கே இருக்கிற சாக்கடையெல்லாம் பைப் லைன் மூலமாக சுத்திகரிக்கப்பட்ட நிலையங்களுக்கு கொண்டு செல்கிற பணியாக தான் இப்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எனவே சாக்கடை நீர் எப்போதுமே அதில் கலக்காத வழக்கு வரையில் அந்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆட்சியில் மாநகராட்சி சார்பாக பலருக்கு உள்நோக்கி இருக்கிற பிரச்சனைகளை ஏற்கனவே முதலமைச்சர் நேரடியாக மாநகராட்சியில் என்னென்ன தவறுகள் நடைபெற்றிருக்கிறது என்பதை கவர்னரிடமும் கொடுத்துருக்கிறார். நீதிமன்றத்திற்கும் திமுக சென்று இருக்கிறது. எனவே தவறுகள் நடந்திருக்குமானால் அதை நிச்சயமாக கண்டறிந்து அதற்குரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். அதில் ஒன்றும் மாற்றமல்ல. இப்போது நாங்கள் பொறுப்பேற்று 2 மாத காலம் நாங்கள்லாம் எங்கள் இயக்க இந்த இலாக்கா பணிகளிலே இப்போ முழுமையாக 20 நாட்களாக தான் நாங்கள் ஒவ்வொரு இதாக பார்த்து கொண்டு வருகிறோம். மற்ற நேரங்களில் மாவட்டங்களில் இருக்கிற கொரோனா பணியில் தான் முழுமையாக இருந்தோம். வந்து 20 நாள் ஆகிவிட்டது. நீங்கள் சொன்னதை கவனத்தில் கொண்டு அப்படி இருக்குமானால் நடவடிக்கை உறுதியாக பத்திரிகையில் போட்டிருக்கிறாங்க. அப்படி இல்லை, நம்ம வந்து அது வந்து முதலமைச்சர் அறிவிப்பாரை தவிர நம்ம சொல்ல முடியாது. பத்திரிகையில் என்ன கூட 30 நகராட்சியாக இப்போ தரம் உயர்த்தப்படும்லாம் போட்டிருக்கிறாங்க. முதலமைச்சர் ஏற்கனவே 2018 தேர்தல் நடத்துறதுக்கு அனைத்து பகுதிகளையும் பிரித்து கம்யூனிட்டேஷன் போட்டு அவங்க அரசாணை வெளியிட்டு விட்டார்கள். அதிலே பல புகார்கள் வந்திருக்கிறது அரசுக்கு. எங்கள் ஊரை வேணும்னு அவங்க வந்து பெண்களாக இருக்கிற வார்டை ஆண்களாக மாற்றிட்டாங்க, ஆண்களாக இருக்கிற வார்டை பெண்களாக மாற்றிட்டாங்க, தனி தொகுதியை வந்து பொது தொகுதியாக மாற்றிட்டாங்க, அப்படிலாம் புகார்லாம் வந்திருக்கு. அதையெல்லாம் ஆராய்ந்துக்கிட்டு இருக்க தொகுதி சார்பாக எல்லா ஆணையர் பெருமக்களுக்கும் நம்முடைய டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனும் சரி மாநகராட்சியிலும் சரி அதை முழு ஆய்வு செய்ய சொல்லியிருக்கிறோம். அதை தாண்டி ஒரு சொல்லியிருக்காரு, நம்முடைய திமுக தேர்தல் அறிக்கையில் சில இடங்களிலே மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் ஒரு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள். எனவே எது தரம் உயர்த்தப்பட்டாலும், மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டாலும், நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டாலும் அது மாண்பு முதலமைச்சர் அவருடைய கலந்து பேசி அவருடைய ஒப்புதல் பெற்று தான் அது செய்யப்படுமே தவிர தனியாக நாங்களாக எதையும் சொல்ல இயலாது. முதலமைச்சர் தான் முடிவு செய்வார். எனவே 15ஆம் தேதிக்குள்ளாக நமது உள்ளாட்சி தேர்தல் ஊரக உள்ளாட்சி தேர்தல் விடுபட்ட 9 மாவட்டங்களிலும் நடைபெற இருக்கிறது என்று மாண்பு முதலமைச்சரே அறிவித்து விட்டார். அடுத்து நகராட்சிகளில் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி புகார்கள் வந்திருக்கிறதை சரி செய்து விரைவிலே இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் எங்கள் இலாக்காவுக்கு உத்தரவு தந்திருக்கிறார்கள். பணிகள் விரைவாக நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே அதையும் சட்டமன்றத்தில் எப்போது இந்த நகராட்சி பகுதியில் தேர்தல் நடைபெறும் என்பதை முதலமைச்சர் அறிவிப்பார். ஆனால் ஆண்டு இறுதிக்குள் நடைபெறும் என்று எங்களுடைய நாங்கள் விரைவாக வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.